பார்க்க போற அந்த மாப்பிள்ள வந்து ஒரு 4 அடி உயரம் இருப்பாரு. அந்த மாப்பிள்ளை தலைமுடி வந்து கிட்டத்தட்ட உங்க தலைமுடி மாதிரி இருக்கும். காலையில இருந்து என் தலையிலே கை வச்சிருக்காரு. வாத்தியார உதாரணம் எடுக்கணும்னா நான் தான். ஒரு அசிங்கமான தலையை சொல்லணும்னா என் தலை. சரி இருந்துட்டு போதே, என்ன செய்யறது? ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, பொண்ணுக்கு 6 அடி குந்தல் வேணும் அப்படிம்பாரு. அது இவர் 6 அடி இருக்க மாட்டாரு, அதை 2 அடிச்சு இவர் அளந்துகிட்டு இருப்பாரு. ஏன்னா இவர் 3 அடி தான் இருக்கிறாரு. சரி, இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பொண்ணு பார்த்தாச்சு. பொண்ணுக்கு பாட்டு பாட தெரியுமா? அதுக்கப்புறம் இவர் வாழ்க்கை முழுதும் பாட்டே பாட கேட்க பண்ற ஒப்பாரிய தவிர அந்த பொண்ணு எதுவும் வைக்கிற மாதிரி இருக்காது. இருந்தாலும் இவர் கேட்கறது பாட்டு பாட தெரியுமா? சரி, இப்படி எல்லாம் மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் பார்த்தாச்சு. இந்த உணர்வுகள் எப்படி இருக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி, அதாவது கணவன் மனைவியை பத்தி எப்படி இருக்கணும்? சிவாய் கணேசன் படத்துல ஒரு பாட்டுல வரும், வேட்டுனா வீட்டுல, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணின் பாவை என்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதென்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால். முறைக்காதீங்க, இந்த அளவுதான் என்னால பண்ண முடியும். அதுக்குல்ல, இப்ப கல்யாணம் பண்ணிட்டாக்க பொம்பளை கண்ணுல நீர் வழியுங்கிறது இந்த பாட்டுல இருந்து. அதனாலதான் அவரு அடுத்த லைன் சொல்றாரு பாருங்க, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்து என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். இப்படி நான் பாக்குறோமா நம்ம? இப்படி இல்ல. அதே மாதிரி இந்த உறவு முறை ஒவ்வொருத்தர் எப்படி இருக்கணும் உள்ளதுக்காக ஒரு சுசீலா பாட்டு வரும், ஒரு பழைய பாட்டு. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, இங்கு நீ இல்லாமல் நானும் நான் அல்ல. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா? இப்படி இல்ல. உதாரணம் சொல்றேன், ஒரு கல்யாணம் பண்ணவனாங்கிறீங்களா? வர்றேன். ஒரு புது ஜோடி வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஆக்ராவுக்கு போனாங்க, தாஜ்மஹாலை பார்த்தாங்க. மனைவி கேக்குறா கணவனை பார்த்து, இந்த தாஜ்மஹாலை எதுக்கு கட்டினாரு அப்படின்ட்டு. அவருடைய ஷாஜகான் அவருடைய மனைவி மும்தாஜ் நினைவாக கட்டினார், இறந்து போனதுக்கு பிறகு. சரி, ஒருவேளை நான் செத்து போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. நானும் ஒண்ணு கட்டுவேன். என்ன கட்டுவீங்க? உன் தங்கச்சியை கட்டுவேன். அந்த மாதிரிதான் இன்னைக்கு அடுத்த அவரால் முடிஞ்சதுதான் அவர் கட்ட முடியும். ஷாஜகான்ட்ட பழியங்கள் இருந்துச்சு, அதனால தாஜ்மஹால் கட்டினாரு. அவன்கிட்ட அந்த அம்மாவுக்கு தங்கச்சி தான் இருக்கு. சரி, நம்மளால முடிஞ்சதை கட்டணும், தங்கச்சியை கட்டியிருக்காரு. அவ்வளவுதான், பெருந்தன்மையானவர். இந்த அளவுக்கு தான், அதாவது மனைவி செத்து போனா அடுத்தது மாப்பிள்ளை வந்து அடுத்த நாள், கணவன் வந்து அடுத்த நாளே புது மாப்பிள்ளை. இப்படித்தானே உறவுகள் இருக்கு. இப்படிப்பட்ட உறவுகள் மாறுறதுக்கு ஒரு பக்கம், அடுத்த கல்யாண செலவுக்கு வருவோம். பத்திரிக்கை அடிப்பாங்க பாருங்க, அது உங்க ஊர் பக்கம் எல்லாம் நிறையவே பார்க்கலாம். கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா, 4 நாளைக்கு முன்னாடியே வந்து விருந்தெல்லாம் சாப்பிட்டு இவனை மொட்டை அடிச்சுட்டு போற வரைக்கும் 4 நாள் இவனும் விருந்து போடுவான். அதுல வந்து எல்லாம் குறைஞ்சு போனாலும் பாத்தீங்கன்னா, அந்த சாம்பார்ல கொஞ்சம் உப்பு குறைஞ்சு போச்சு, இந்த பொண்ணுக்கு முகத்துல கொஞ்சம் பவுடர் குறைஞ்சு போச்சு, இப்படினே உட்காந்துருப்பாங்க. இப்படி போடுறதுக்கெல்லாம் நம்ம முதல்ல நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம பேசும் பொழுது நிறைய வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய வெளிநாட்டு உதாரணங்கள்லாம் நம்ம பேசணும். வெளிநாட்டுலாம் கல்யாணம் எப்படி பண்றாங்க? ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு விட்னஸ் அவ்வளவுதான். அந்த அளவு கூட இங்க சுருக்கி நான் சொல்ல, தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத செலவுகளை குறைச்சா இந்த அடிப்படை தேவை கல்யாணம். அதுல ஒண்ணு எனக்கு மாறுபாடு கருத்து இல்ல. கல்யாணம் இவ்வளவு செலவு பண்ணும் போதே இப்படி கல்யாணம் பண்றானே நம்பாலு, மொத்த கல்யாணத்துக்கே செலவு 5 ரூபான்னாக்க அது பாட்டுக்கு கல்யாணமா அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கேன். நடந்துட்டு போகுது, ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. எப்படி சுதந்திரம் வாங்கும்போது 30 கோடி இருந்துச்சு, இப்ப எப்படி 100 கோடி ஆயிடுச்சு? இதுல ஒரு 10 கோடி தலைக்கு மேல போயிடுச்சு. இதுல என்ன ஜான் போனா என்ன முளம் போனா என்ன, அட்லீஸ்ட் இந்த பணமா அது மிச்சமா இருக்கு. கல்யாண செலவெல்லாம் குறைக்க, கல்யாண செலவெல்லாம் குறைக்கணும். பத்திரிகை இப்ப எல்லாம் லேட்டஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா, பத்திரிகை கொடுக்கறது மட்டும் இல்ல, ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு விட்டாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. கவிதா, கலைச்செல்வி, இந்த பக்கம் கலைச்செல்வன், இவர்கள் இந்த பறவைகள் இன்று இணைகின்றன. இந்த முதல்ல பாதி படிச்சீங்கன்னா புரியவே புரியாது. இவன் நண்பர்கள், இவனே காசு கொடுத்து அடிக்க சொல்றானா என்னன்னு தெரியல. லேட்டஸ்டா வருது, நீங்களும் பாக்கலாம். கார்ல போகும் சினிமா போஸ்டர் மாதிரி, சினிமா போஸ்டர் கூட இன்னொரு பெரிய பெரிய சில அளவுக்கு எல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி. அடுத்து இந்த வீட்டை கட்டிப்பாரு சொல்லல, வீடு கட்டுறது எப்படி கட்டணும்னா, 1 லட்ச ரூபாய் நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன், உடனே 10 லட்ச ரூபாய் பிளான் பண்ண விடாது நான் சொல்லவே மாட்டேன். சகோதரி சொன்னாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க 10 லட்ச ரூபாய்க்கு பிளான் போடுங்க, 1 லட்ச ரூபாய் இருக்குன்னா மீதி 9 லட்ச ரூபாய் ஒரு ஃபைனான்சியல் போய் கடன் வாங்கி அது வட்டி கட்ட முடியாம தான் நீங்க அந்த வீட்டை வாடகை.
நாளைக்கு அம்மையை யாரும் வட்டி கிடையாது. தெரிஞ்ச விஷயம் தான் இது, உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கடன் எதுவுமே இல்லாம இந்த வட்டி பணத்தை கட்டுறதா நினைச்சிட்டு எடுத்து வச்சுட்டு வந்தீங்கனாலே கடன் இல்லாம வீட்டை கட்டி முடிச்சிடலாமே. ஏன் அந்த பக்கத்து வீடு அம்மாவை பார்த்துட்டு அல்லது மூணாவது வீட்டு அம்மாவை பார்த்துட்டு வீடு கட்டிருக்கீங்க? எதுக்காக ஒருத்தர் கார்ல போயிட்டு இருந்தாங்களா? கார்ல போயிட்டு பார்த்தா பணத்தை சேர்த்து சேர்த்து தான் வீடு கட்டணும் அப்படின்னா அவர் வீடு கட்டி முடிக்க ரிட்டையர்ட் ஆக சாக சரியா இருக்கு. எங்க போய் குடியிருக்கிறது? அவர் என்ன நினைக்கிறான்னா கடனை வாங்கி ஒரு பெரிய வீட்டை கட்டி போடணும், அதுல போய் குடியிருந்து கடனை கட்டுறமோ இல்லையா அதை பத்தி கவலை இல்லை, வாங்கி கட்டுற அப்படின்னு சொல்லி கட்டிடுறான் நம்பாலு. அடுத்து கடன் வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருங்கிற பழமொழி ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு?